ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிங் டாங் ஸ்பெஷல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டேபிள்ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு மாங்காவை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், ஒரு கடாயில் எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீவி வச்சிருந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள், ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மாங்காய் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். உப்பு தேவையான அளவு, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாங்காய் பேஸ்ட் வந்து சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்பதான் நல்ல டேஸ்டியா இருக்கும். கொத்தமல்லி தழை வாசனைக்காகவும் டேஸ்டுக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுவும் சிம்பிளான மெத்தடில், வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.